ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு எப்படி சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெறும் நாலே பொருள் தான், க்ரீமு, கண்டன்ஸ் மில்க் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக குறைஞ்ச விலையில் சூப்பரான டேஸ்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மூணு சாக்லேட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் டேஸ்ட் உள்ளது. நீங்கள் இதுக்கு எந்த டேஸ்ட் உள்ள பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கலாம். நான் 5 ரூபா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 கரண்டி சோள மாவு எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தால் தான் ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்ட்டாக வரும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாலில் இந்த சோளை மாவை கலக்கி ஊற்றணும். ஃபஸ்ட்டு இந்த பாலில் தான் எடுத்து கலக்கணும். ஏன் அப்படின்னா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்போ ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக வராது. வேறு வந்து ஐஸ் கட்டி போல் உள்ளே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பாலை விட்டு இதை கலக்கி இது கூட சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கணும். டைரெக்டாக நம்ம அதில் போட்டு கலக்கினா அது வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும். சோள மாவு பொறுத்தவரை ஃபஸ்ட்டே நம்ம வந்து நல்லா கலக்கி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கலக்கியாச்சு, பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலக்கியாச்சு. இதை நம்ம பால் கூட சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை கலக்கினதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாகி கொதி வரட்டு. அதுக்குள்ளே நம்ம இந்த பிஸ்கட் எல்லாமே நல்ல மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்ல சாஃப்டான கிரெயின் பவுடராக இருக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்ல திக்னஸாக வந்திருக்கு. நான் சிம்மில் வச்சே தான் இது பண்ணினேன். ஏன்னா உடனே அடி பிடிச்சிரும், நம்ம சோளை மாவு சேர்த்ததுனால ரொம்ப திக்னஸாக ஆகிடும், அதெல்லாம் அடி பிடிச்சிரும். ஸோ நம்மளுக்கு இந்த பதம் நம்மளுக்கு ஓகே. இனி இது கூட 1/4 கரண்டி சீனி சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்றபடி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. 4 கவர் பேக்கெட் சேர்க்குறவங்க நம்ம வந்து சீனி வந்து 2 கரண்டி போட்டால் போதும். 3 கவர் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் சேர்க்குறவங்க நமக்கு வந்து சீனி வந்து கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இனி இது கூட பிஸ்கட்டை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்தாச்சு. இனி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியதுதான். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து கட்டி ஆகாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இதை நம்ம வந்து நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஜூஸியாக நுர வர்றது மாதிரி நல்லா அடிக்கணும். இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டுட்டு வந்துடலாம். இப்படி சொரசொரப்பாக இருக்கிறது நம்ம மிக்சியில் அடைக்கும் போது சரியாயிடும். நம்மளுக்கு வந்து பாலும் இதை நல்லா கொதிச்சாச்சு, அதனால் இப்படி சொரசொரப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. இதை நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள் இதெல்லாம் இனி மிக்சியில் அரைச்சி நல்லா ஃபைனாக க்ரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். பாருங்கள் நான் 2 பார்ட்டாக பிரித்து அரைச்சிருக்கேன். அப்போ தான் அது வந்து நல்லா ஃபைனாக சூப்பராக நல்லா எப்படி சொல்ல அந்த மாவு மாதிரி நல்லா அப்படி சாஃப்டாக நல்லா அரைக்கும். நான் இப்போ என்ன நல்லா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் சூப்பராக நல்லா ஃபைனாக எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸ் கண்டெய்னரில் தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் இது கூட ஐஸ்கிரீம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த ஃப்ளேவரில் வந்து நம்ம கடையில் கிடைக்கும். இதில் நம்ம ஒரு மூடி இதில் ஊற்றிருக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 2 ஹவர்ஸ் கழித்து திரும்பியும் நல்லா மிக்சியில் அரைச்சி திரும்பியும் வைக்கணும். நான் 2 ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்கிறேன். 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாவ் சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக சூப்பராக பாருங்கள் இருக்கு. இனி இதை கொஞ்சம் பாதியாக பிரித்து 2 நேரம் மிக்சியில் நல்லா அரைச்சி இதே போல் திரும்பியும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்கு நம்ம இந்த கவர் போடுறோம் அப்படின்னா, இதில் மேலே இருக்கக்கூடிய எவாப்ரேட் ஆகக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் அந்த கவரில் வந்துடும். அதனால தான் பாருங்கள் இனி இதை பிரித்து இப்போ நான் வந்து மிக்சியில்
நல்லா அரைச்சி எடுத்து உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்க சூப்பராக இப்போவே ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருக்குது. இது போல தான் இருக்கும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு பாதியில் அரைச்சிட்டு காணிக்கிறேன். இப்போ பாதி எடுத்தாச்சு, இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க சூப்பராக நல்லா சாஃப்டாக எவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குன்னு பாருங்க. இதை அப்படியே திரும்பியும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இது பண்ணி ஃப்ரிட்ஜில் 8 hours வச்சு எடுத்தால் ஒரிஜினல் பிஸ்கட்டோட இது இல்லாமல் சாக்லேட் டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். பாருங்கள் நான் இதை இப்போ அப்படியே மீதி உள்ளதையும் இது பண்ணி ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் உங்களுக்கு 8 hours கழித்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இவ்வளோ தான் பாருங்கள் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் இனி இதை இப்படியே எடுத்து உங்களுக்கு காணிக்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு இந்த ஒரு கரண்டியில் எடுத்தாலே போதும், இது நல்லா சூப்பராக அப்படியே வரும். பாருங்கள் அப்படி அந்த அதே ஸ்ட்ரக்சருடைய அப்படியே வருது பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே முறுமுறுன்னு அப்படியே தெரியுது பாருங்கள். நம்ம ஐஸ்கிரீமோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. சூப்பரான ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தாச்சு, பாதி காலி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபை சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. மேலும் புது டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.